ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிவகாசிலேருந்து நம்ம ஆர்டர் பண்ண பட்டாசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்சல் சர்வீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்கேருந்து பார்சலை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு பட்டியை ஒன்றா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த பட்டாசு எல்லாமே எங்கே வந்து ஆர்டர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, கண்ணன் கிராக்கர்ஸில் வெறும் 3200 ருபீஸ்க்கு இவ்வளோ பெரிய பாக்ஸாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி, உள்ளே நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம அதை செக் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணது உடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டர் பண்ண பட்டாசோட லிஸ்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எடுத்து ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்க பட்டாசு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்றா பார்க்கலாமான்னு சொன்னால், அண்ணன் முதல்ல எல்லாத்தையும் திக்கில வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொன்னார். பாக்ஸ்லேருந்து ஒரு ஒரு பட்டாசாக எடுத்து ஓர வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன், கண்ணன் கிராக்கர்ஸில் வந்து பட்டாசு வாங்கினா வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க, கேஷ் மட்டும் போட சொல்கிறாங்க, கேஷ் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணி அடுத்த நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேஷ் போட சொன்னாங்க. ஸோ கேஷ் போட்டதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் இருக்காது தான் நாங்களும் நினச்சோம். ஆனால் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு வியாழக்கிழமை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருவோம், வெள்ளிக்கிழமை பார்சல் உங்களுக்கு வந்துடும் சொன்னாங்க. அதேமாரி கரெக்டாக வெள்ளிக்கிழமை எங்களுக்கு பார்சலும் வந்துருச்சு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண பட்டாசு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா எல்லாமே இருக்குது. கண்ணன் கிராக்கர் ஸ்கேமர்ஸ் பண்ணுறதில்லை அப்படின்னு நினச்சா அங்கே தான் வச்சாங்க ட்விஸ்ட்டு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்தது, ஆனால் ஒரே ஒரு 1000 வாலா மட்டும் மிஸ் ஆகி இருந்தது. ஸோ இவங்க இதை வந்து சரி பண்ணி தருவாங்களா என்னன்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு வந்து நான் மெசேஜ் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு 1000 வாலா மட்டும் எங்களுக்கு மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ தான் நம்ம டோட்டலாக ஆர்டர் பண்ண வந்து கிராக்கர்ஸ், இதில் ஒரே ஒரு 1000 வாலா மட்டும் மிஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணதுனால அவங்க சீக்கிரம் ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த ஆர்டர் லிஸ்ட்டை கூட காட்டுறேன், 1000 வாலா மிஸ் ஆகிருக்குது உங்களுக்கே தெரியும். இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண கிராக்கர்ஸோட லிஸ்ட்டு. இப்போ இதிலேருந்து 1000 வாலா மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெசேஜ் வச்சுருக்கோம். இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். நீங்களும் கண்ணன் கிராக்கர்ஸில் பட்டாசு ஆர்டர் பண்ணி இதுமாரி ஆயிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.